சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்த ரோல்ஸ் ராயல்ஸ் காருக்கு நுழைவு வரி விதிக்க தடை விதிக்க கோரி நடிகர் விஜய் மனு தாக்கல் செய்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தற்போது அவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து அதனை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முகேஷ், இந்த உத்தரவிற்கு என்ன காரணம்? நீதிபதிகள் தரப்பிலிருந்து வேறு என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? இந்த வழக்கு வந்து நடிகர் விஜய் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கடந்த 2012 இங்கிலாந்தில் இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து இறக்குமதி செய்திருக்கிறார். இதற்கு வந்து இந்த காருக்கு வந்து நுழைவுரை செலுத்துவதற்கு வட்டார போக்குவரத்து செலுத்தாமல் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் பதிவு செய்யாமல் இருந்திருக்கிறார். இதை அடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவுரை செலுத்த வேண்டும் என்று வணிக வரித்துறை இந்த உத்தரவை எடுத்து நடிகர் விஜய் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு வந்து அந்த மனுவில் வந்து காரை பதிவு செய்யாதால் அதை பயன்படுத்த முடியவில்லை என்றும் நடிகர் விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே வந்து அந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் நடிகர் விஜயின் மனுவை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார். மேலும் வந்து 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து அதை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று நடிகர் விஜய் மனுவில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே சமயம் புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் வந்து உரிய நேரத்தில் வந்து வரி செலுத்த வேண்டும் என்றும் வரி வந்து வரி வருமானம் மூலம் நாட்டின் வந்து பல்வேறு பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடாக அமைகிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வரி வந்து கட்டாயமாக வழங்கப்பட வேண்டிய பங்களிப்பு தானே தவிர அது வந்து தான் விருப்பப்பட்டால் வழங்குகின்ற நன்கொடை அல்ல என்றும் நடிகர் விஜய் தரப்பிற்கு நீதிபதி அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தான் ஒரு நடிகர் என்ற விவரத்தை வந்து மனுவில் குறிப்பிடவில்லை என்பதையும் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்கள் செலுத்தக்கூடிய வரிதான் வந்து நாட்டில் உள்ள பள்ளிகள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அதை எவ்வித சுணக்கமும் இல்லாமல் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கின்ற நடிகர்கள் அது போன்ற வரியை செலுத்தாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் வந்து ரீல் ஹீரோக்களாக இல்லாமல் ரியல் ஹீரோக்களாக சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் நடிகர் விஜய்க்கு அறிவுறுத்தல் விளக்கியிருக்கிறார். வரி ஏய்ப்பு என்பது ஒரு தேச துரோகம் என்பதையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என்றும் நடிகர் விஜய் தரப்பிற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து இந்த நடிகர் விஜயின் மனுவை வந்து முழுமையாக தள்ளுபடி செய்வதாகவும் இந்த அபராதத்தை 2 வாரத்தில் செலுத்த வேண்டும் என்றும் 1,00,000 ரூபாய் அபராதத்தை 2 வாரத்தில் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி சுப்பிரமணியம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். வரி அப்படிங்கிறது நன்கொடை இல்ல, கட்டாய பங்களிப்பு அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் நீதிபதி சொல்லியிருக்காரு. இவ்வாறாக காருக்கு நுழைவு வரி விதிக்க தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பிலிருந்து இந்த மாதிரியான மனு தாக்கல் செய்ய என்ன காரணம்? மனுதாரர் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டன முகேஷ்? நடிகர் விஜய் தரப்புல வந்து இறக்குமதி செய்வதற்கு உண்டாக அது தொடர்பான விவரங்களை தெரிவித்துவிட்டு நுழைவரி செலுத்திய பிறகுதான் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிகள் இருக்கின்றது. அதை புறந்தள்ளிவிட்டு இறக்குமதி செய்துவிட்டு வரியும் செலுத்தாமல் இதை பதிவு செய்வதற்காக தமிழக அரசு நாடிய போது அவரது கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நுழைவரை செலுத்தாவிட்டால் வாகன பதிவை ஏற்க முடியாது என்று தமிழக அரசு முடிவெடுத்து எதிர்த்துதான் கடந்த 2012 விஜய் வழக்கு தொடர்ந்திருந்தார். நீதிபதியும் வந்து அந்த நுழைவரியை செலுத்தாமல் வந்து காரை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் நடிகர் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்து 2 வாரத்தில் வரித்தொகையை செலுத்த வேண்டும் என்ற காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறார். 2012 தொடுக்கப்பட்ட வழக்கு இவ்வளவு கால தாமதத்திற்கு என்ன காரணம்? வழக்கமாக நீதிமன்றங்களுக்கு வழக்கு வரும் பொழுது வந்து வருகின்ற பொழுது அவசர கதியில் வழக்கு தொடங்கி விடுவார்கள். ஆனால் அதை நடத்தும் பொழுது மனுதாரர் தரப்பிலோ எதிர்மனுதாரர் தரப்பிலோ கால அவகாசங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கப்படும். ஆவணங்கள் தாக்கல் செய்யும் நடைமுறை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதங்கள் ஆகும். ஆனால் இது போன்ற வழக்குகளை வந்து மேற்கொண்டு வழக்கை நடத்துவதற்கு வந்து தாமதப்படுத்தலாம் அல்லது வந்து வருமான வரி விலக்கு வாகன வரி விலக்கு கட்டுவதிலிருந்து அரசை விலக்களித்துவிடும் என்ற நினைப்பில் வந்து மனுதாரர் இருந்திருக்கலாம். அது மட்டுமல்லாமல் வணிக வரித்துறை வந்து இந்த உறுதி முடிவு எடுக்காமலும் இந்த வழக்கில் வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கும் அவகாசம் கேட்டுக்கொண்டிருந்திருப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து நீண்ட நாள் பிறப்பிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கழித்து அந்த நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுக்கு பல அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் பழைய வழக்குகளை முடிப்பதற்காக தலைமை நீதிபதி வந்து இந்த குறிப்பிட்ட நீதிபதியை நியமித்து அவர்கள் பழைய வழக்குகளை கையாண்டு விரைவாக முடிப்பதற்கு அறிவுறுத்தல் வழங்கினார். அதன் அடிப்படையில் தான் நடிகர் விஜய் 2012 தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு முழுமையாக விசாரிக்கப்பட்டு இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்குல என்னென்ன வாத பிரதிவாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டன முகேஷ்?
நடிகர் விஜய் தரப்புல வந்து வாகனம் இறக்குமதி செய்தது உண்மைதான். இங்கிலாந்தில் இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி செய்ததில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை. ஆனால் நுழைவரை செலுத்தவில்லை என்ற காரணத்திற்காக தன் வாகனத்தை பதிவு செய்ய முடியாது என்று வரும் வணிக வரித்துறை ஆணையர் வந்து அனுமதி மறுத்தது வந்து செல்லாது என்று விஜய் தரப்புல வாதிடப்பட்டது. வணிக வரித்துறை தரப்புல வந்து ஒரு காரை இறக்குமதி செய்வதற்கு முன்பாக அதற்கான வரியை செலுத்திவிட்டுதான் அது வந்து நம்ம வெளிநாட்டிலிருந்து நம்ம இந்தியாவிற்குள் வரும் பொழுது வாகனத்திற்கான வரி செலுத்திவிட்டுதான் எடுத்து வர வேண்டும். அந்த நடைமுறையை மேற்கொள்ளாமல் வாகனத்தை இறக்குமதி செய்துவிட்டு பயன்படுத்துவதற்கு பதிவு செய்யுங்கள் என்றால் அதை ஏற்க முடியாது என்று வணிக வரித்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு விளக்கங்களை கேட்ட பிறகு நீதிபதி வணிக வரித்துறையின் விளக்கம் ஏற்புடையதாகவும் நடிகர் விஜய் தரப்பில் கூறும் காரணங்கள் வந்து ஏற்க முடியாது என்று கூறி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது வந்து நடிகர் விஜய்க்கு மட்டுமான ஒரு உத்தரவாக இல்லாமல் பொதுவாக நடிகர்கள் வந்து வரி வைப்பு செய்யக்கூடாது என்றும் நடிகருக்கு மட்டுமில்லாமல் வரி செலுத்தக்கூடிய எவரும் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வரி செலுத்துவதிலிருந்து கடமை தவறக்கூடாது என்றும் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். நடிகர் விஜய் வாங்கிய வெளிநாட்டு சொகுசு காருக்கு வரி வசூலிக்க தடை விதிக்க கோரிய மனு அபராதத்துடன் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.